ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ்லி பிளேட்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி மட்டன் கீ ரோஸ்ட். ஆமாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கிலோ மட்டனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசால் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சியை ரொம்ப தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி மட்டனை 7 விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சு நம்ம மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மட்டனை அதில் போட்டுடலாம். மட்டன் வேக 1 கப் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி வெயிட் போட்டு 7 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏழு விசில் அடைச்சாச்சு, ப்ரெஷரும் இறங்கியாச்சு. இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இனி ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருந்த மட்டனை தண்ணி எதுவும் வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துற வேண்டியதான். மட்டன் நல்லா குக் ஆகட்டும். தண்ணி எல்லாம் வத்தி நெய் பிரிஞ்சு வார வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சமா தண்ணி வத்தியாச்சு, நமக்கு இவ்வளோ பத்தாதுங்க. இன்னும் தண்ணி நல்லா வத்தணும். தண்ணி எதுவும் இல்லாமல் நெய்யும் மட்டன் பீசஸும் மட்டும் இருக்கணும். அது வர மட்டனை நல்லா வேக விடுவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சாச்சு. நம்மளோட மட்டன் கீ ரோஸ்ட் கரெக்டான ஸ்டேஜில் வந்தாச்சு. சுவையான மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி. இனி சூப்பராக சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிடும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இன்னும் வாசனை அதிகப்படுத்த ஒரு கைப்பிடி மல்லி இலையை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.